சென்னையின் பல்வேறு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பொழிந்து வருகிறது. முன்னதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. தமிழகத்தில் மேலும் 2 நாட்கள் கனமழை நீடிக்கும் என எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பொழிந்து வருகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, குறிப்பா சென்னையில எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்து வருகிறது? திடீர் மழையால வாகன ஓட்டிகள் சந்திக்கும் சிரமங்கள் என்ன? வட கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த மழையானது இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. அதன்படியாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. கடந்த அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்யக்கூடிய இந்த மழையின் காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருப்பதை நம்மால் காட்சிகளாக பார்க்க முடிகிறது. இந்த மழையானது அடுத்த அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மிகவும் அதிகமான மழையானது பெய்து வருகிறது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இந்த மழைநீர் வடிகால் கால்வாய் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில இந்த மழை பெய்ததன் காரணமாக இந்த நீரானது வெளியே செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் பல இடங்களில் அப்படியே தேங்கி இருப்பதையும் நம்மளால காட்சிகளாக பார்க்க முடிகிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் சென்னையில் குடிநீர் தேவையாக இருக்கக்கூடிய 4 ஏரிகளும் முழு கொள்ளளவை எட்டிவிட்டது. அந்த கொள்ளளவின் காரணமாக அதை கண்காணிக்கக்கூடிய பணிகளில் அதிகாரிகள் தொடர்ச்சியாக இறங்கியிருப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த வரக்கூடிய கோடை காலத்திற்கு தண்ணீர் பஞ்சம் சென்னையில் இருக்காது என்பதை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக சென்னை மட்டுமல்லாமல் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்யும் என்றும், குறிப்பாக வட கடலோர மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை இருக்கக்கூடும் என்று சொல்லியிருக்கிறாங்க. சென்னையில பல்வேறு பகுதிகளில் இந்த மழை பெய்யக்கூடிய காரணத்தினால தண்ணீர் தேங்கி இருப்பதும் நம்மால் காட்சிகளாக இன்றைய தினத்தில் பார்க்க முடிகிறது. மிக அதிக அளவில் மழை பெய்திருக்கிறது. வாகன நெரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகையால் இன்றைய தினத்தில் இந்த மழை பொழிவானது பிற்பகல்ல, அதாவது மதியத்திற்கு தொடங்கி இருக்கக்கூடிய இந்த மழை மாலை வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுபாஷ் பிரபு, சென்னையில அரை மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியே பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இப்போ நிலைமை எப்படி இருக்கிறதா நம்ம பார்க்கலாம். அதாவது இது வழக்கத்திற்கு மாறாக இந்த மழையானது இந்த குறுகிய காலமாக இல்லாமல் மிக அதி நேரமாக பெய்யக்கூடிய மழையாக இந்த மழை வந்து பார்க்கலாம். ஏன்னா இது வந்து நமக்கு இன்னும் பருவமழை தொடங்கப்படாத ஒரு காலத்துல இவ்வளவு பெரிய மழை வந்து பெய்கிறது என்ற காரணத்தினால் அதிக அளவுல மழை நீர் தேங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னொரு பக்கம் அந்த பணிகள் வந்து இன்னும் முழுமையாக நிறைவு பெறவில்லை. ஒரு ஒவ்வொரு பகுதியிலையும் குறிப்பிட்டவாறு ஒரு 70-75% பணிகள் தான் முடிவடைந்திருக்கு. எல்லாமே முடிவடைஞ்சு ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகும் பட்சத்துலதான் வந்து இந்த மழைநீர் வந்து வெளியே செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால்தான் இந்த கால தாமதமாக மழை பெய்த உடனேயே அது தண்ணீர் இறங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை. குறைவான நேரத்தில் அதிக மழை பொழியக்கூடிய காரணத்தினால் இந்த தண்ணீர் வெளியேறுவதற்கான நேரமும் அதிகம் இருக்கும் என்றே சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக அந்த மழையும் வந்து சென்னை பகுதிகளில், நகரின் பல்வேறு பகுதிகளில் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அரை மணி நேர மாலை வரை மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ் பிரபு.